हाय फ्रेंड्स, वेलकम टू मदर्स किचन। इन्नैक्कु नम्ब सूपरான கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளான கப்கேக் எப்படி செய்யறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாக்டவுன் டைமில் எந்த பேக்கரியுமே கிடையாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். வெறும் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம சலிச்சு சேர்த்துக்கலாம். சலிச்சு சேர்த்துக்கிட்டால் தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எனக்கு 2 டம்ளர் கோதுமை மாவுக்கு 6 கப் கேக் கிடச்சிச்சு. இந்த அளவுக்கு கலந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது கூடவே நார்மல் குக்கிங் ஆயில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 கப்பில் அலந்துடுங்க, அப்போ தான் கேக் நல்லா சூப்பராக வரும். நான் சொன்ன அளவுகளே எடுங்க. இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமே பால் சேர்த்துக்கலாம். இன்னும் 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்க மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கேக்கோட பேட்டர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம இதில் தயிர் சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் காய்ச்சின பாலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே வீட்லேயே சிம்பிளாக கேக் செய்யலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளில் எல்லாத்தையுமே சேருங்க, கேக் அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க, எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் கேக் பேட்டர், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். நான் வீட்டில் இருக்க ஒரு சின்ன சின்ன கப்புங்களை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கப்பெலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா தடவி விட்டுருங்க, கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா கிண்ணத்துலேயும் எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த எல்லா கிண்ணத்துலேயுமே. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை மாவை போட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேக் நமக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இதை நீங்கள் கப்பில் தான் செய்யணும்னு கிடையாது, வீட்டில் இருக்க சின்ன சின்ன டம்ளர் இருந்தாலும் சரி இதில் வேணால் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கப்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவை. இல்லை நீங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டு கூட போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கேக் பட்டரை
நம்ம எல்லா கப்லேயுமே ஃபுல்லாக ஊற்றாதீங்க, முக்கால் முக்கால் அளவு ஊற்றுங்க. ஏன்னா கேக் வந்து உப்பும், அதுக்காக நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டி விடுங்க. உள்ளே ஏர் கேப்லாம் இருந்துச்சுன்னா எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம், இல்லை நட்ஸ்லாம் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த கேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ நான் மூடி வச்சிட்டேன். இப்போ 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா உப்பி நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா வெளியே எடுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கேக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் மலர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.